வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஃப்ரீ ஃபயர் தமிழ் சேனல். நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் வந்துருக்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் 100 சப்ஸ்கிரைபர் காய்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, MP40 ட்ரிக். எனக்கு தெரிஞ்ச சில ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது, ஓகே காய்ஸ்? நம்ம அந்த MP40 ட்ரிக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப இஷ்டம் தான். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ட்ராக், அடுத்து லெஃப்ட் சைட் ட்ராக், ரைட் சைட் ட்ராக், சிட் அண்ட் ட்ராகு. அப்புறம் நம்மக்கிட்ட எனிமி வந்துட்டோன்னா ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ணோம். அப்புறம் தேவையான நேரத்தில் கவர் எடுத்து ஷூட் பண்ணோம், ஓகேவா? இது அப்படியே கலந்து கலந்து வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அப்படியே வாய்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ராக்னா நம்ம ரைட் சைட் ஃபயர் பட்டனை மேலே தூக்கணும். மேலேனா எல்லாருக்கும் மேலே தூக்க தெரியும், அது வந்து கரெக்டாக தூக்கணும். அந்த வெள்ளை கலரில் ரவுண்டாக இருக்குல்ல, அது வந்து எனிமி மேலே பட்டவுடனே டப்புன்னு வேகமாக உங்களால் எவ்வளோ தூரம் ஸ்க்ரீனை அந்த ஃபயர் பட்டனை தூக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக தூக்கணும், ஓகேவா காய்ஸ்? பட்டவுடனே டப்புன்னு தூக்கணும். அப்புறமேட்டா ஃபஸ்ட்டு வந்து ஹெட்ஷாட் போகலனா உக்காந்து ஏந்து அப்புறம் சுடுங்க, டவுல் தான் இதோ பாருங்க. அப்படியே உக்காந்து சுட்டால் ஹெட் ஷாட் வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைட் ட்ராகுனா ரைட் சைட் ட்ராக். அப்படின்னா இப்போ வந்து எனிமி வந்து இப்போ ரைட் சைடு வரோம்னா அந்த ஃபயர் பட்டனை அப்படியே ரைட் சைடு லைட்டாக அப்படியே மேலே லைட்டாக தூக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடுனா இப்போ லெஃப்ட் சைடு வரோம், அப்படியே லைட்டாக லெஃப்ட் சைடு தூக்கணும், லெஃப்ட் சைடு ஹெட் ஷாட் வரும், ஓகேவா காய்ஸ்? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ராக் பண்ணது, இது எல்லாருக்குமே தெரியும். அப்படியே அந்த ரவுண்டாக வெள்ளை கலர் இருக்குல்ல, அது பட்டோன்னு ஸ்ட்ரெயிட்டாக வேகமாக தூக்குனீங்கன்னா லெஃப்ட் சைடு வரும். இது வந்து லெஃப்ட் சைடு, ஓகேவா? லெஃப்ட் சைடு போகிறோம், லெஃப்ட் சைடு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வரோம். அப்போ வந்து நம்ம அப்படியே கவர் எடுத்துக்கணும், இல்லாட்டி அவன் நம்ம லெஃப்ட் சைட் வச்சுக்கணும், ஓகேவா? இதே நீங்கள் ரேங்க்ல மேட்ச் விளாண்டிங்கன்னா ஹெட்சைட் வரலாம், டப்புனு ஒரு க்ளோவல் போட்டு டப்புனு கண்டு சூச் பண்ணணும், ஓகேவா காய்ஸ்? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து சில சமயம் எனிமி கிட்ட வந்துட்டோம்னா அந்த மாதிரி எகிரி சுடுங்க. ஹெட்ஷாட் உள்ள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹெட் ஷாட் தான் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கிட்ட வந்துட்டானா எப்பயும் ரைட் சைடு எதிர்க்கிறவங்க லெஃப்ட் சைடு எதிர்க்கும், ஏன்னா அவனும் ரைட் சைடு தான் ட்ராக் பண்ணுவான். நீங்கள் லெஃப்ட் சைடு எகிரினா தவிர்க்கலாம், நமக்கு ஹெட் ஷாட் விழுது. அடுத்து வந்து பேக் ஜம்ப் அடித்து ஹெட் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த ஜாஸ்டி காட்டம் இருக்குல்ல, அதை அப்படியே பின்னாடி ஈத்துட்டே அப்படியே ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா காய்ஸ்? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ க்ளோஸ் ரேஞ்சில் வந்து நம்மளால் உட்காந்து எழுந்து சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணால் கண்ணை மாற்றி ட்ராக் பண்ணுங்கள் காய்ஸ், ஹெட்ஷாட் விழ வாய்ப்பு இருக்குது. எனக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு ஹெட்ஷாட் விடும். நீங்கள் வேணால் அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே காய்ஸ்? இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, ஏன்னா நீங்கள் மட்டும் கடக்கடக்கான எதையோ அடிக்கிற ஸ்மூத்தாக மேலே தூக்கணும். அந்த வெள்ளை கலரில் இருக்குல்ல, அது மேலே அவங்க எனிமே மேலே போட்டோடனே ட்ராக் பண்ணணும், ஓகேவா காய்ஸ்? விழுனா சிட் பண்ணிட்டு சிட்டுன்ற போகிறா இங்கிலீஷில் உட்காந்துட்டு அப்புறமேட்டா ட்ராக் பண்ணுவோம், ஓகேவா காய்ஸ்? ஓகேவா, நான் திரும்ப சொல்கிறேன் காய்ஸ், திரும்ப கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ராக், ட்ராகுனா ரைட் சைட் ஃபயர் பட்டனை மேலே தூக்கணும். மேலே தூக்குறதுனா அப்படி இல்லை, அந்த வெள்ளை கலரில் ரவுண்டாக இருக்குல்ல ஏம் கிரசர், அது எனிமி மேலே பட்டோடனே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் மேலே தூக்க முடியுமோ, மேலே ட்ராக் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக மேலே தூ ட்ராக் பண்ணுவோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடு, எனிமி ரைட் சைடு போனால் தான் நீங்கள் ரைட் சைடு ட்ராக் பண்ணோம் ஃபாஸ்ட்டாக, ஓகேவா காய்ஸ்? அது வந்து தாண்டி எங்கேயோ தள்ளி போயிடுச்சுன்னா ஒரு சிட் பண்ணிட்டு உக்காந்துட்டு திரும்ப சொல்லுங்க, ஓகேவா? அவன் மேலே ஹெட் ஷாட் விட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு போனோம்னா லெஃப்ட் சைடு அந்த மாதிரியே பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சிட் அண்ட் ட்ராக், உங்களுக்கு வந்து ஹெட் ஷாட் விடலாம், உக்காந்து ஏந்துட்டு சுடுங்க. அப்படியே நீங்கள் ரேங்க் மேட்ச் விளாட்றீங்கன்னா ஒரு க்ளோவல் போட்டு திரும்ப போயிட்டு மூவ் பண்ணிட்டு சுட்டு திரும்ப க்ளோவல் ஒன்று வந்து கவர் எடுத்துக்கணும், ஓகேவா காய்ஸ்? நெக்ஸ்ட்டு வந்து தேவையான நேரத்தில் கவர் எடுத்துக்கணும், எனிமியை வந்து ஏற விட்டு அடிங்க காய்ஸ், ஓகேவா? ஒரு க்ளோவல் போட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அவன் எனிமி வர தெரிகிற மாதிரி நின்று அவனை வர விட்டு ட்ராக் பண்ணுங்கள் காய்ஸ். ஹெட் ஷாட்டு பக்காவாக விடும், நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா காய்ஸ்? க்ளோஸ் ரேஞ்ச் வந்துட்டோன்னா நீங்கள் ஜம்ப்பு ஏடா விடமா பண்ணி நீங்கள் மட்டும் சுடுங்க காய்ஸ். எனிமிக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜம்ப் பண்ணுறத தவிருங்க காய்ஸ், ஓகேவா? சைடில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஏதாவது ஒரு சைடு எகிரிகிரி ஹெட் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அவனை கில் பண்ணணும்னு நினைக்காதுங்க, ஹெட் ஷாட் அடிக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ஹெட் ஷாட் வரும், ஓகேவா காய்ஸ்? நெக்ஸ்ட்டு வந்து ரேங்க் மேட்ச்சில் சோலோ விசஸ் டியோ, சோலோ விசஸ் ஸ்குவாட், எடுத்தோடனே சோலோ விசஸ் ஸ்குவாட் போவீங்க, சோலோ விசஸ் டியோ போங்க, ஓகேவா காய்ஸ்? நான் இப்போ வந்தால் சர்வே பண்ணி ரேங்க் ஏற்றி வச்சுருக்கேன், அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் விளையாட கற்றுக்கிட்டா எப்போ வேணால் நீங்கள் ரேங்க் ஏற்றிக்கலாம், ஓகேவா? இது மொதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் விளையாட கற்றுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் ரேங்க் ஏற்றலாம். விளையாட தெரியாமல் அப்படியே சர்வே பண்ணி போகிறது வேஸ்ட்டு,
ஓகேவா? எனக்கே லைட்டாக தான் விளையாட தெரியும், நான் எனக்கு தெரிஞ்ச சில ட்ரிக்ஸை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா கைஸ்? சோலோ விசஸ் டியோ ஃபஸ்ட்டு போங்க, அடுத்து சோலோ விசஸ் ஸ்குவாடு போங்க. அடே குளோவல் டிப்ஸு நிறையா யூடியூப்பில் போட்டால் வரும், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா கைஸ்? இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்து என்ன வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? பாய், டேக் கேர் கைஸ், பாய் பாய். சொந்த வராமலே போயிடும்.